வணக்கம். உதயனின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலண்டிலோஜினி ஜோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். தாமரை கோபுரத்தில் குவியும் இலங்கையர்கள், ஒரே நாளில் இத்தனை பார்வையாளர்களா? வடக்கில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, வாகனங்களில் சுற்றித் திரியும் மர்ம நபர்கள் விட்டுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாடசாலை மாணவியின் மர்ம மரணம், பாடசாலை அதிபர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். எமனாக மாறிய நண்பன் தலைக்கவசத்தால் தாக்கி கொலை. கடந்த சனிக்கிழமை பார்வையாளர்கள் தாமரை கோபுரத்துக்கு வருகை தந்துள்ளதாகவும், இந்த கோபுரம் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் அதிகளவான பார்வையாளர்கள் வருகை தந்த முதல் சந்தர்ப்பம் இது என அதன் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 15 தாமரை கோபுரம் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்ட நிலையில் 815,982 பார்வையாளர்கள் இதனை பார்வையிட்டுள்ளனர். 13,057 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தாமரை கோபுரத்தை பார்வையிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் அண்மை காலங்களாக சந்தேகத்துக்கு இடமான வாகனங்கள் சுற்றித் திரிவதாகவும், சிறுவர்களை இலக்கு வைத்து அவர்களை கடத்தும் நோக்கில் சிலர் மன்னார் மாவட்டத்துக்குள் ஊடுருவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், குறித்த சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் திங்கட்கிழமை துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதோடு போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக மன்னார் மாவட்ட அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை வாகனம் ஒன்றில் வந்த நபர்கள் காலை 6 அளவில் மன்னார் ஸ்டேடியம் பகுதியில் சிறுவன் ஒருவனுக்கு சிட்டோனிகளை வழங்கி வாகனத்துக்குள் ஏற்ற முற்பட்ட போது சிறுவன் தப்பியோடியுள்ளார். அது மட்டுமன்றி சிறுவனை பின்தொடர்ந்து உள்ளனர். குறித்த சிறுவன் தப்பியோடி வீட்டில் நடந்த விடயங்களை தெரிவித்த நிலையில், பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த வாகனத்தை தேடிய நிலையில் அவ்வாகனமும் வாகனத்தில் இருந்தவர்களும் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர். எனவே மன்னார் மாவட்டத்தில் தனியார் வகுப்பு உட்பட ஏனைய வேலைகளுக்கு சிறுவர்களை தனியாக அனுப்பும் பெற்றோர்கள் அவதானமாக இருப்பதுடன், இவ்வாறு சந்தேகத்துக்கு இடமான நபர்களோ வாகனங்களோ உங்கள் பகுதிகளில் உலாவினால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். களத்துறை பிரதேசத்தில் உள்ள முன்னணி பெண்கள் பாடசாலை ஒன்றின் பெண் அதிபருக்கு எதிராக பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமையினால் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிபருக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. ஆசிரியர் ஒருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வருவதாகவும், அதற்காக இரட்டு மாணவிகளின் உதவியை பெற்று வருவதாகவும் அவரது பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு மேலதிகமாக பிரதேசத்தில் உள்ள அரசியல் பிரபலத்தின் உதவி செயற்படும் அதிபர் அந்த பிரதேசத்தின் நகர சபையில் போட்டியிடும் ஒருவரை பாடசாலைக்கு அழைத்து அவருக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் வகையில் தேர்தல் சட்டத்தை மீறி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார். இந்த அதிபரின் நடவடிக்கையால் தங்கள் பெண் பிள்ளைகள் கூட சரியாக வளர்க்க முடியவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதுகுறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் முறைப்பாடுகள் அளித்தும் பலன் இல்லை என கூறப்படுகின்றது. 2 முன்னர் இளைஞர்களுடன் அப்பகுதியில் உள்ள தங்கும் விடுதிக்கு சென்ற 16 இரு பாடசாலை மாணவிகளும் அதே பாடசாலையின் 11 தரத்தில் கல்வி கற்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. மாலை நேர வகுப்பு என்ற போர்வையில் 2 இளைஞர்களுடன் விடுதிக்கு சென்ற மாணவிகளில் ஒருவரின் நிர்வாண சடலம் விடுதிக்கு அருகிலேயே கண்டெடுக்கப்பட்டது என்ற செய்தி ஊடகங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாணவியை விடுதிக்கு அழைத்து வந்த கார் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விடுதிக்கு அவருடன் வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மூலம் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 15 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் போது குறித்த மாணவி 6 மாலை 6:30 அளவில் மேலும் இரு இளைஞர்கள் மற்றும் யுவதி ஒருவருடன் அப்பகுதியில் உள்ள விடுதிக்கு வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவர்கள் தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பித்து அந்தந்த விடுதியில் 2 அறைகளை முன்பதிவு செய்தனர். இதற்கிடையில் 2 அறைகளை முன்பதிவு செய்த போதும் 4 பேரும் ஒரே அறையில் இருந்து மது அருந்திக் கொண்டிருந்ததை விடுதி ஊழியர் ஒருவர் பார்த்துள்ளார். பின்னர் ஒரு இளம்பெண்ணும் இரு இளைஞர்களும் விடுதியை விட்டு வெளியேறினர்.
சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு மற்ற இளைஞனும் பீதியுடன் விடுதியை விட்டு வெளியேறியதை ஊழியர்கள் பார்த்துள்ளனர். அப்போது விடுதிக்கு உணவு எடுக்க வந்த நபர் ஒருவர் விடுதியை ஒட்டியுள்ள ரயில் தண்டவாளத்தில் ஒரு பெண் ஒருவர் நிர்வாணமாக கிடப்பதாக விடுதி ஊழியர்களிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சோதனையிட்ட போது குறித்து சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துள்ளது தெரிய வந்துள்ளது. நாகோட பிரதேசத்தைச் சேர்ந்த களத்துறை பாடசாலையில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 16 வயதுடைய மாணவியை உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி விடுதிக்கு செல்வதற்கு வயது தடையாக உள்ளதால் வேறு ஒருவின் தேசிய அடையாள அட்டை காண்பித்து விடுதிக்குள் நுழைத்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரை பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளனர். திடீரென விடுதி அறையை விட்டு பீதியுடன் வெளியேறிய இளைஞன், முன்னதாக விடுதியிலிருந்து வெளியேறிய இளைஞனும் யுவதியையும் அழைத்து அவசரம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இறந்த சிறுமி 3வது மாடியில் இருந்து ரயில் தண்டவாளத்தில் குதித்ததாக கூறிய அவர் பின்னர் காரில் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் ரயில் தண்டவாளத்தில் கிடந்த மாணவியின் சடலத்தை மற்ற இளைஞனும் யுவதியும் தண்டவாளத்தில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு அங்கிருந்து வெளியே 9:30 மணியளவில் போலீசில் சரணடைந்துள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் கடைசி நேரம் வரை தாங்கியிருந்து தப்பிச் சென்ற சந்தேக நபரை கண்டுபிடிக்க களத்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சந்தேக நபர் தற்போது 2 பெண்களை திருமணம் செய்துள்ளதோடு அவர் 2வது திருமணம் செய்த பெண்ணிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். மினுவாக்குடி பிரதேசத்தில் தனது நண்பனை தலைக்கவசத்தால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை மினுவாக்குடி போலீசார் நேற்று கைது செய்தனர். மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 49 வயதுடைய ஆஸ்வென்ன பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் இன்று மினுவாங்குடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்தனா்.